உச்சநீதிமன்ற உத்தரவால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பழனிசாமி தரப்பு அதிமுக தேர்தல் பணிகள் முடங்கியிருக்கின்றது. வேட்பாளரை பொதுக்குழு மூலம் தேர்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பழனிசாமி தரப்பினுடைய தேர்தல் பணியானது தற்பொழுது முடங்கியிருக்கின்றது. வாக்கு கேட்பதை நிறுத்திவிட்டு வேட்பாளருக்கு ஒப்புதல் பெற பொதுக்குழு உறுப்பினர்களிடம் ஆதரவை திரட்டி வருகின்றார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பழனிசாமி தரப்பு அதிமுகவினுடைய தேர்தல் பணிகள் முடங்கியிருக்கின்றன. வேட்பாளரை பொதுக்குழு மூலம் தேர்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஆணையிட்டதால் வேட்பாளர் ஒப்புதல் படிவத்தை விநியோகித்து வருகிறார்கள். பழனிசாமி அணி வேட்பாளர் தென்னரசுவுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வாக்கு கேட்பதை நிறுத்திவிட்டு தற்பொழுது வேட்பாளருக்கு ஒப்புதல் பெற பொதுக்குழு உறுப்பினர்களிடம் பழனிசாமி தரப்பு ஆதரவை திரட்டி வருகின்றார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் இரண்டு அணிகளாக வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அதிரடியாக இடைக்காலமாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இரண்டு பேரும் சேர்ந்து அதிமுக சார்பாக யாராவது ஒரு வேட்பாளரை நிறுத்தி அந்த ஒரு வேட்பாளருக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் அதிக அளவில் ஒப்புதல் வழங்குகிறார்களோ அவர்களே வேட்பாளராக களமிறக்கப்படுவார்கள் என்ற உச்சநீதிமன்றம் கூறியதை அடுத்து தற்பொழுது அந்த வேட்பாளருக்கு ஒப்புதல் படிவத்தை பொதுக்குழு உறுப்பினர்களிடமிருந்து பெற வேண்டும் என்பதன் நோக்கமாக தற்பொழுது அந்த படிவு விநியோகம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். குணசேகரன், விவரங்கள். பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய எடப்பாடி அணியும் பன்னீர் அணியும் இரண்டு அணிகளுமே வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றார்கள். வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னம் பெறுவதில்தான் இரண்டு அணிகளுக்கும் இடையேயான சிக்கல் என்பது எழுந்தது. இது தொடர்பாக மனு மீதான விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் அதிக ஆதரவு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை நிறுத்துமாறு நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதிமுகவினுடைய எடப்பாடி அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் தென்னரசு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பாகவே இந்த தொகுதியில் அதிமுக தேர்தல் பணிகளை தொடங்கியிருந்தது. குறிப்பாக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம், பகுதி கழக நிர்வாகிகள் கூட்டம், வாக்காளர்களினுடைய பட்டியல் சரிபார்ப்பு என வீடுவீடாக சென்று இந்த பணிகளை முடித்திருந்தது. நேற்று தென்னரசு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் அதனைத் தொடர்ந்து பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துவதற்கும் எடப்பாடி அணியினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்கு ஏதுவாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முகாமிட்டிருந்தனர். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை சந்தித்ததற்கு பிறகாக இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தள்ளி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஒருமித்த வேட்பாளரை பொதுக்குழு மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வந்திருப்பதன் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவினுடைய எடப்பாடி அணியினர் மேற்கொண்டிருந்த அந்த தேர்தல் பணிகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கின்றன, அதாவது முடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தென்னரசுவிற்கு பொதுக்குழு மூலமாக ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் தற்பொழுது அதிமுகவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்காக நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக இந்த ஆதரவு பெறுவதற்கான கடிதம் அஃபிடவிட் பெறுவது, அவர்களுக்கான அந்த சுற்றறிக்கையை வழங்குவது என முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான பணிகள் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகாக கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மூலமாக இந்த ஆதரவு கடிதங்களை உச்சநீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டக்கூடிய இந்த நடவடிக்கைகளின் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே மேற்கொண்டிருந்த தேர்தல் பணிகளை எடப்பாடி அணியினர் நிறுத்தியிருக்கின்றனர். இதனால் ஒரு வார காலமாக அந்த வேகம் எடுத்து காணப்பட்ட அதிமுக அணியினுடைய எடப்பாடி அணியினுடைய அந்த தேர்தல் பணிகள் என்பது தற்பொழுது சுணக்கமடைந்திருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.